வணக்கம் அண்ட் வெல்கம் டு சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர். இலங்கையின் செல்ல குரலுக்கான பிரம்மாண்ட தேடல். இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் போய் நாம சூப்பர் ஸ்டார் ஜூனியருக்கான ஆடிஷன்ஸ் நடத்தியிருந்தோம். அந்த ஆடிஷன்ஸுக்கு வந்து குட்டி குட்டி க்யூட்டான குழந்தைங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸோட வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய முழுமையான டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து நர்வஸாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்க இல்லையா. இப்போ மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சுற்றுக்கு எந்தெந்த குழந்தைங்க செலக்ட் ஆகிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மெருகூட்டிட்டு வந்து காட்ட போகிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களில் நாங்கள் ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்கோம். நான் ஆடிஷனில் கலந்து கொண்டு அந்த விஷயத்தை பார்க்கும்போது சஸ்பென்ஸ், எல்லாமே சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நீங்களே ஆடிஷன்ஸ் ரவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் போய் பாருங்க. ஒவ்வொரு விதமா நீங்களே யோசிச்சு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த ஜட்ஜஸ் யாரு. அந்த கேள்விக்கான பதில கொஞ்சமா தள்ளி வச்சு அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த குழந்தைங்களை எல்லாம் கைட் பண்றதுக்கு டீம் லீடர்ஸ் அப்படின்னு சில பேர் தேவை. யார் அதுக்கெல்லாம் சரியா வருவாங்க? நீங்களே சரியா யோசிச்சிருக்கீங்க. ஓகே, எங்களுடைய சக்தியின் சூப்பர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சிகள் மூலமா கண்டெடுத்த எங்களின் முத்துக்களை நாங்க இந்த நிகழ்ச்சியில யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களை கைட் பண்ற டீம் லீடர்ஸா வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த வகையில எங்களுடைய முதலாவது டீம் லீடர் யார் தெரியுமா? மிஸ்டர் வஃபா. சின்ன வயசுல எல்லாரும் போல நானும் சேத்துல விளையாடி மலையில விளையாடி சேத்தால அடிச்சு கொண்டு அப்படித்தான் இருந்தேன். ஆனா வீட்டுல ஸ்கூலுக்கு போகக்குள்ள எப்பயுமே காலையில சுப்பிரபாதம் மாதிரி பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்குது, ஒரு தண்ணி லாரி போல வந்து என்ன இழுக்குது. எனக்குள்ள இருந்து அந்த உணர்வு மியூசிக் ஒரு நாள் வெளிப்பட்டது. எப்படின்னு சொன்னா, அதே சம்மாந்தூர் ஸ்கூல்ல நான் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். ஒரு நாள் என்ன மாட்டி விட்டாலும் பாட்டு படின்னு சொல்லி அழுது அழுது ஒரு நாள் ஒரு பாட்டு படிச்சு, அது என்ன பாட்டு, இன்னிசை பாடி வரும் இளங்காற்று கூறுவம் இல்லை. சக்தி சூப்பர் ஸ்டார் ஆடிஷன் நடக்க தொடங்கினது அது கண்டியில தான் நடந்தது. கொண்டாட கண்டுபிடித்து கொண்டா ஒரு தீவு. சக்தி சூப்பர் ஸ்டார் ஃபைனல் வரைக்கும் வந்தது, 12 பேருக்குள்ள வந்தேன். அதுலேயும் பெரிய எனக்கு கனவாக இருந்தது என்னென்னா, அந்த பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜில் அந்த 12 பேரில் ஒருத்தராக நானும் நட்சத்திரங்களுக்குள்ளால ஒரு நட்சத்திரமாக வெளியே தனியாக விளங்கணுன்றது தான் என்னுடைய எய்மாக இருந்தது. சூப்பர் ஸ்டார் மக்கள் கொடுத்த ஆதரவு, என்னுடைய பாடல் திறமை நன்றாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் உன்னுடைய பாடல் நன்றாக இருந்தது, நீ பாடின ஸ்டைல் நல்லா இருந்தது, நீ உன்னுடைய டான்ஸ் நல்லா இருந்தது. என்னை வந்து தெரியாதவங்க எல்லாம் என்னை அரவணைச்சு கொண்டாங்க. உயிரை உயிரை நீ ஏந்தி நீ சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி. சக்தி சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, முதல் துபாய் ஷோ. அதுக்கு பிறகு நான் இந்தியா, துபாய், குவைட், கட்டா, இப்படி இது போன்ற பல நாடுகளுக்கு போய் இசை நிகழ்ச்சிகள் நடத்தியது உண்டு. சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இது ஒரு பெரிய பொறுப்பு அப்படிதான் சொல்லணும். ஏன்னு சொன்னா, அந்த சின்ன சிறியதுகளை நான் ஒரு நல்ல ஆசானாகவும் நல்ல நண்பனாகவும் இருந்து அவங்களுடைய இசை பயணத்தை தொடர வைப்பதற்காக நான் என்னால் முடிந்த எல்லா விஷயத்தையும் நான் அவங்களுக்கு பயிற்றுப்பேன். அடுத்ததான் டீம் லீடர் நம்பர் 2. நீ ஏன் அருகில் நின்றால் என் நிழலும் பூக்கள் பூக்கும். அந்த பாட்டை கேட்டாலே எல்லாருக்கும் சும்மா புல் அருகிதா? எஸ், எங்களுடைய சக்தியின் இசை இளவரசர்கள் நிகழ்ச்சியின் மூலமா எங்க எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு சிறந்த பாடகர். அந்த பாடல் பிரிவுல வந்து 16 பேர் செலக்ட் ஆனாங்க. அதுல பெஸ்ட் பாடல் அவருக்கு தான் அந்த அவார்ட் கிடைச்சிச்சு. மிஸ்டர் மனோஜ். ஆ
என்னோட சிங்கிங் கரியர் வந்து கிரேட் ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்னோட ஃபஸ்ட் ஸ்டேஜ். அதில் ஃபஸ்ட் சாங் வந்து நான் பாடியிருந்தேன் ஸ்டேஜில், சின்ன தம்பி படத்துலேருந்து தூளியிலே ஆட வந்த அப்படின்ற ஒரு சாங். தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புத காணி முத்தே. சர்ச்சில் எனக்கு பாடுறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. சர்ச்சில் வந்து கோரஸ் பாடிட்டு இருப்பேன், எல்லாரும் டீமாக வந்து பாடுவாங்க, மைக்கை ஆண்டு பார்த்துட்டு அவர் பாடுறதுக்கு எப்பயாச்சும் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குமா இந்த மைக்கில் அப்படின்ற ஆசையோட கோரஸ் ஒராக்கள் மெயினாக பாடிட்டு இருந்தால் நான் கோரஸ் பாடுறதுக்கு அப்படியே டீமோட அஞ்சாறு பேரோட சேர்ந்துருந்து நான் பாடுவேன். ஃபஸ்ட் ஆடிஷனில் நான் பாடின பாட்டு நிலாகாகிறது நேரம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே. ஸோ அப்படி ஆரம்பித்து அப்புறம் ஃபைனல் வரைக்கும் நான் நினைக்கிறேன் அது ஒரு சீரியஸாக எடுத்து பண்ணவில்லை. இப்போதைக்கும் சொல்கிறேன்னு சொன்னால் ஃபைனல் வரும் ஒரு கட்டத்துக்கு நான் போகும் வரைக்கும் நான் சீரியஸ் நான் எடுத்து நான் பண்ணலை. என் நெஞ்சில் தூருமலை தேன் துளியே என் கண்கள் மூடுமிமையே நான் போகும் வழி எல்லாம். இசையில் வருஷர்களில் ஃபைனலில் எனக்கு ஃபஸ்ட் பிளேஸ் அடிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிது, அது எனக்கு கடவுள் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ஜூனியர் எனக்குரிய இந்த சான்ஸை வந்து நான் ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன், எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இதை நான் இதுக்கு பிறகு எப்படி கொண்டு போகணும், இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது பெரிய ஐடியாவை வச்சுருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இந்த எனக்கு சந்தர்ப்பத்துக்கு. டீம் லீடர் ஃப்ரீ சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 ஊடாக எங்கள் எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு சூப்பரான கர்நாடிக் சிங்கர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் சிங்கிங்கில் சும்மா பிச்சு உதறுவார், பட்டையை கிளப்புவார். அவர் தான் எங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி தயாபரன். அம்மா ஒரு இசை ஆசிரியர். நான் வந்து 7 வயசுலேருந்தே மியூசிக்கில் எனக்கு கொஞ்சம் நாட்டம். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, என்னுடைய அப்பாண்ட ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சரஸ்வதி பூஜை நடந்துச்சு. அப்போ அவங்க எல்லோரும் பாடிட்டு இருந்தாங்க, மைக்கில் பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பிடிக்கலை அந்த டைம் நான் போயிட்டு விட நான் மைக்கை பறித்து நானே பாடினேன். அப்போ எல்லோருமே ஆச்சரியப்பட்டு கை தட்டினாங்க. அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ. என்னுடைய அம்மா ஒரு இசை ஆசிரியர் அப்படின்னு இருக்கேக்கு எனக்கு நிறைய மியூசிக் சம்மந்தமாக படிப்பிச்சாங்க. கூடுதலாக பன்னிச போட்டி மற்ற தமிழ் தின போட்டிகளுக்கு என்னை அனுப்புவாங்க. என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் அந்த பாடலை நான் பாடினேன். அந்த பாடலை பாடின ஜட்மெண்ட் செஞ்சு அத்தனை பேரும் எனக்கு எழுந்து என்னை கட்டி பிடிச்சி எனக்கு வாழ்த்தினாங்க. நான் கர்நாடக சங்கீதத்தை முறப்படி டீச்சர்ஸ் கிரேட் மட்டும் படித்தேன். 1, 2, 3, 4, 5, 6 அந்த கடைசி கட்டம் டீச்சர்ஸ் கிரேட் அது மட்டும் படித்தேன். படித்து அந்த அளவு கலாவித்தன்ற ஒரு பட்டத்தை பெற்று இருக்கேன் இப்போ. ஓம் சிபோகம் ஓம் சிபோகம் ருத்ரநாமம் பஜேகம் பஜேகம். நிறைய தடவை நான் பாடுவேன், ஆனால் எனக்கு ஒரு வெளியில் பாடுறதுக்குரிய ஒரு பயம் உள்ளுக்கே இருந்துச்சு. அது எப்படி, அது சினிமா என்கின்ற ஒரு ஃபீல் வந்து அது வித்தியாசம். அதில் கர்நாடிக் முழுமையாக பயன்படுத்த மாட்டாங்க, அதில் வந்து வெஸ்டர்ன் மெல்லிசு அப்படின்னு நிறைய விஷயங்களை உள்ளடக்கியிருக்கும். அது பாடுறது எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ அந்த பயத்தோடு தான் அந்த சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 நான் வந்தேன். அது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஜூனியருக்கு நான் வந்து இதில் அவங்களுக்கு லீடராக இருக்கிறத பற்றி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என்னென்னு சொன்னால், என்னட்ட இருக்கிற விஷயங்களை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். டீம் லீடர் 4 ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மர். இவரோட வாய்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ, அதே அளவுக்கு இவரோட பாடி லாங்குவேஜ்லேயே இருக்கும். அப்படி ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர் தான் இவர். இன்னும் சொல்ல போனால், சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4 மூலமாக எங்கள் எல்லாருக்குமே அறிமுகமாகி, இல்லைப்பா அதுவும் பத்தாது, அதையும் தாண்டி சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான சக்தியின் படைப்புலையும் வந்து அதில் ஃபைனல் 4 செலக்ட் ஆகி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போன எங்களுடைய ராய் ஜாக்சன். சின்ன காலத்துலேருந்தே ஸ்கூல் படிக்கக்குள்ள நான் ஸ்கூல்லேயே நல்லா பாடுவேன். ஸ்கூல்ல எல்லாம் நான் சிங்கிள் மீடியம் தான் படித்தேன்.
எல்லா ப்ரோக்ராம் ஸ்கூலில் நடக்கிற எல்லா காம்படிஷன்லேயும் நான் பங்கு பெற்று அதில் அனைத்தையும் நான் வெற்றி பெற்றேன். அதோடே எனக்கு ஏதோ பாடகராகணும்னு ஒரு கனவு ஒன்று இருந்தது. அப்புறம் நான் ஒரு பத்திய காயனான சொல்லுவாங்க, அது ஒரு போட்டி நிகழ்ச்சி நான் பங்கு பெற்றேன். அதில் ஒரு பாட்டு படித்தேன், சுங்கரலமி மம நாளோகே பண்டிதையண்டாயம் கிசி. சூப்பர் ஸ்டாருக்கு வர ஆசைப்பட்டது எப்படின்னா, நோமா சிரச சூப்பர் ஸ்டார் நடந்துச்சு ஸ்ரீலங்காவில், அதோட நம்மளோட சக்தி சூப்பர் ஸ்டாரும் ஆரம்பிச்சது. அப்போ இருந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. எங்கேயும் காதல் விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச வெண்காலை சாரல். நான் குளோபல் சூப்பர் ஸ்டாருக்கு போனேன். அதில் எந்த திறமை முழுக்க என் உடம்புல உள்ள அத்தனையும் நான் வெளியே கொண்டு வந்தது குளோபல் சூப்பர் ஸ்டாரில். அதன் மூலமாக எத்தனையோ ஒரு எத்தனையோ உயரத்துக்கு எனக்கு கடவுள் என்னை கொண்டு போனார். கடல் தன்னை தேடி பொன்வண்டோடும் மலர் தேடி. தாய் தாய் வீட்டுன்னு சொல்லலாம். இங்கே நான் வந்து நான் ஒரு படிப்படியாக வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்க ஒரு டீம் லீடராக நான் ரொம்ப சந்தோஷம். இதை விட சந்தோஷம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ஜூனியர். இந்த தடவை எங்களுடைய சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியருக்கான ஆடிஷன்ஸ் நடந்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில். என்ன வித்தியாசமான முறை அப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம். எஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எங்களுடைய சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் அப்படின்னு பெருசாக லோகோ போட்ட எங்களுடைய பஸ்ஸில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஆடிஷன்ஸை நடத்தியிருந்தோம். உங்களுடைய ஊர்களுக்கே வந்து நாம் ஆடிஷன்ஸ் வைப்போம் அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொன்னது கேட்ப உங்களுடைய ஊர்களுக்கே வந்து நாங்கள் ஆடிஷன்ஸ் நடத்தியிருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ஜூனியருக்கான முதலாவது ஆடிஷன்ஸ் நாம் ஆரம்பித்தது புத்தளத்தில். ஸோ புத்தளத்தை சேர்ந்த குழந்தைகள், ஆர் யூ ரெடி? சக்தி சக்தி சக்தியிலே சங்கடமில்லா சங்கரிக்குது டிவியிலே. ஓகே, உங்களுடைய புத்தளம் மாவட்டத்தில் நாங்கள் பண்ணின ஆடிஷன்ஸை இப்போ எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் முதலாவதாகவே காட்ட போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அங்கே புத்தளத்தில் எப்படியான குழந்தைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இவ்வளோ டேலண்டடான குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆட வந்திருக்கிறா, அவ வின் பண்ணி வரணும்னு என்ற ஆசை. நாங்க தில்லையில இருந்து வந்திருக்கோம். 555 கலாச்சி 5 கருப்பாணி வாயண்ணா கலாச்சி 555 சொதப்பி 5 பொறுப்பாணி இல்லாம சொதப்பி 5 வெக்கத்தவே நானு ஓட்டே. ஓகே, அதுல ஒரு ரெண்டு மூணு இடங்க கொஞ்சம் வரல, ஆனாலும் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்ட அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு பாடிருக்கீங்க. கொஞ்சம் மை நாக்களே கொஞ்சம் மை நாக்களே, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாயிடுமா? அறாரிறாரோ நான் இங்கு பாட, நீயே 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 நெஞ்சில் வாழும் மூயத்தியே நீயே. நாங்கள் கல்பிட்டில இருந்து வந்திருக்கிறோம். நம்மளோட மகள் சக்தி சிங்கரில் பாடணும்னு ஆசை எனக்கு, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். சொந்த குரலில் பாட தெராரெரா, ரொம்ப நாள் ஆசை. ஹலோ மிஸ் சுசீலா ஆண்டி, ஹலோ மிஸ் ஜானகி ஆண்டி, குயில் பாட்டு சித்ரா எல்லோரும் என்னை மன்னியுங்கள். டெராரெராரா டெராரெரா பண்ண ஏழு மார்க்கும் மேடம், ஏன்னா அவ மெலடியே பாடுறா. டோன் ஓகே, இல்லை ஓப்பன் த்ரோ டோன் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஓகே. எங்களுடைய ஆடிஷன் ரவுண்ட்லாம் வந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்கு, பேரண்ட்ஸ் ரொம்பவே வந்து பதற்றத்தோடையும் பரபரப்பாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த புத்தளத்தில் நடைபெற்ற ஆடிஷனில் எந்தெந்த குழந்தைகள் வின் பண்ணி
அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிறாங்க. எந்தெந்த குழந்தைகள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழ போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நம்ம நிகழ்ச்சிகளை போய் பார்க்கலாம். கண்ணே செல்லா குட்டியே, என் காதல் துட்ட சத்து வச்ச கல்லாப்பட்டியே, தொட்டு பத்தா கிட்ட வந்தா விட்டாமி ரசே. ஆமாம், வந்து அவங்க வந்து பாடுறாங்க, ஆனால் அந்த பாட்டில் வந்து அந்த பாட்டுக்குரிய பிச்சை பாடியிருந்தால் எங்களுக்கு கூட ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனபடியே நான் அவங்களே ஒரு வெயிட்டிங்கில் தான் பார்த்தேன். நான் காட்டிலேருந்து மகள் ரோசையில் நின்றானோட சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சிக்கு பங்கெடுக்க வந்திருக்கு. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே, சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே, ராந்தல் மின்னலிலே ஜொலிப்பேனே. சூப்பர் அப்பா, இப்படி ஒரு வாய்ஸ், என்ன நல்ல வாய்ஸ் அப்பா. சூப்பர் அவன் அவன் வெஸ்டர்னும் பாடுறா, ஜோனல் ரெண்டு ஜோனல் ரெண்டு ஜோனல் சாங்ஸ். இந்த வாய்ஸ் வந்து அஸ்பி ஏன் பாடுறா, டோன் வெயிட்டாக பாடுறா, அடுத்த சங்கதி பிரிக்கா கமகம் எல்லாம் அப்படியே சூப்பர். ரோஷல நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அவங்களுடைய பாட்டு அவங்களோட சிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது அந்த பாட்டில். அடுத்தடுத்த சுற்றுகளில் அவங்க வந்து தன்னுடைய திறமையை வெளிக்கொணர வேண்டும். இது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான ஜோனர்கள் இருக்கிற பாட்டுகளை பாடி அவங்க தன்னுடைய திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நான் கல்பீட்டில் இருந்து வரேன், எனது மகள் பேர் சைரோஸ். அவ பாட்டு படிக்க மிச்சம் விருப்பப்படுவாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, உன்னை மலை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நீலம் காற்று நீ என்பதா. நல்ல வாய்ஸ் இருக்கு, அவட நல்ல த்ரோ, மற்றது பிச்சிங் இருக்கு. என்னை பொறுத்தல ஒரு இது கொஞ்சம் பாவமா பாடினா நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாடினா நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாம் வாய்ஸ் சுருதி எல்லாம் நல்லா நல்லா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, எடுத்த பாட்டு மெலடி பாட்டு ஓகே, ஆனால் அவங்களோட வாய்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி அந்த எடுத்து பாட்டு பாட்டு எடுத்து பாடியிருந்தாங்க. அந்த வகையில் எனக்கு ஒரு சந்தோஷம். நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு நூறுக்குள்ளே செலக்ட் ஆகினா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே இணைஞ்சில். எங்கட பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டு டான்ஸ் இருந்தா போதும், நல்லா படிப்பாங்க. சிந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ. நாங்க ட்ரெயின் பண்ணினா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்காங்க கட்ட. எனக்கு தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்பன்ற ஒரு மூலம். கண்ணோடு கண்ணோடு கலந்து விட்டேன், உன்னோடு உன்னோடு தொலைந்து விட்டேன், விண்ணோடு விண்ணோடு பறந்து விட்டேன். சதுருஷன் அவரோட வாய்ஸ் ஓகே, அவர் நல்ல பிச் பண்ணுறாரு. அவளுக்கு டெம்போ தான் கொஞ்சம் நிற்கிது, இல்லை கொஞ்சம் ஓவர போகுது. நான் வெயிட்டிங் லிஸ்ட்டை போட்டு யோசிக்கிறேன். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்கன்னு கேளுங்கண்ணா, நான் உலகல உலகலண்ணா, ரொம்ப ஃபீலிங்கி ஃபீலிங்கண்ணா. சங்கீத வீணையில் இசை எழுப்பி சர்வேஸ்வரா உனை பாட வந்தோம். நாங்கள் கல்பட்டியிலேருந்து வந்திருக்கிறோம், இந்த சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டாரில் பாடுறதுக்கு தங்கச்சி மகனை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். நல்ல திறமைசாலி, நல்லா பாடுவார். மைமா பேரு தாண்டாஞ்சல, அவே கபினி பூந்து தாடா நஞ்சல, உன்னால தான் நானு வந்து கெஞ்சல, ஆனா மாட்டிக்கு ஜி தவிக்க லவ்ல. சூப்பர் சூப்பர், இவங்களை தான் உண்மையா செலக்ட் பண்ணுவோம். செலக்டா செலக்டட், ஓகே செலக்ட் பண்ணலாம். அவர் வித்தியாசமான ஒரு பாடல் தெரிவு, அதோட அவரோட பிச்சிங், அந்த பாட்டை எப்படி அவர் பாடினாருன்னு பார்த்துருப்பீங்க. இதெல்லாத்தையும் வச்சு தான் அவர்
நூறு பேருக்குள்ளே அவர் செலக்ட் பண்ணால் நல்லம்னு நான் அவரை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த 100 பேருக்குள்ளே அவருடைய அடுத்த பாடல்கள் நல்ல பாடல்களை அவர் செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா நான் நினைக்கிறேன் கடைசி 12 பேருக்குள்ளேயும் அவர் வருவாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட தங்கச்சியோட பேர் வந்து அஸ்வினி. அவள் சின்ன வயசுல இருந்தே சாங் ரொம்ப பாடுவ, நல்ல விருப்பம் அவளுக்கு. உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே, உனக்கு விலக தெரியாதா, உயிரே விலக தெரியாதா. வாய்ஸ்ல ஒரு மிருக்கா இருக்கு பாத்தீங்கதானே, அசைவு, அது இயற்கை சொல்லி என்ன சொல்றதுன்னே எனக்கு புல்லரிக்குது. உண்மையில அவட வயசுக்கு தகுந்த பாட்டே இல்ல, இந்த பத்தி வந்த ஒரு பாட்டு இப்படியான பாடல்கள் தானே நாங்க எதிர்பார்க்கிறோம். கட்டாயம் அவர்களை நாங்க செலக்ட் பண்ணுவோம். அவட உருவத்துக்கும் அவட வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, சும்மா சூப்பராக பாடிட்டா. பாவம் இருக்குது, நல்ல வேரியேஷன், நல்லா பிச் பண்ணுறா, எல்லாமே ஓகே. ஆனால் சாங் செலெக்ஷனில் மட்டும் கொஞ்சம் கவனித்தா இன்னும் நல்ல நல்ல நிலைமைக்கு வருவா. நான் நினைக்கிறேன் அவள் 100 தாண்டி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வருவான். அவங்களுடைய வயசுக்கு அந்த பாட்டு பாடுறதுன்றது பெரிய விஷயம். அவங்களோட மலையில் அந்த குரல், அந்த குரல் வந்து அவங்களை இன்னும் அந்த உச்சரிப்பு அந்த வரையில்லை, தமிழ் பேசுகின்ற அந்த உச்சரிப்புக்கு இன்னும் வரையில்லை. அந்த கட்டத்தில் பாட்டு பாடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். நான் சொல்கிறேன் அவங்கள செலக்ட் பண்ணலாம். ஜூனியர் முஃபா, கியூட் கேர்ள், ஸ்வீட் கேர்ள், அழகான ஒரு பாட்டு. அவளுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்கிறாள். கோழி ஒரு கூட்டிலே, குஞ்சு ஒரு கூட்டிலே, இதே மாதிரியே 100 பேருக்குள்ளே வந்தான்னு சொன்னால் சினிமா பாடல்களையும் பாடி எங்களோட மனசை கவருவான்ற ஒரு தைரியத்தில் அவளை 100 பேருக்குள்ளே நான் அனுப்பியிருக்கிறேன். பார்க்கலாம். காதல் கண் கட்டுதே, கவிதை பேசி கை தட்டுதே, ஆசை முள் குத்துதே, அருகில் போனால் தேன் சொட்டுதே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும், என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். நானே என் நாளும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை என்றால் இல்லை என்றால் உயிர் தூரப்பேன், உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன், காதலேனும் தேன் விழுதி மொழியாய் நிலாவன சிரிக்கும் மலர் கொடியாய், நிலாவன சிரிக்கும் மலர் கொடியா. உச்சரிப்பு மிகவும் ஒரு இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். சொன்ன சொல்லுகளை உச்சரிக்கிறத வந்து பேரண்ட்ஸ் வந்து சரியான முறையில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். அது சின்ன பிள்ளைகள் தானே, நாங்கள் அதை கவனமாக கொண்டிருக்க வேண்டும். எனக்கு வந்து இவரை வெயிட்டிங்கில் போடலாம்ட்டு தான் போடலாம். அப்பாடா எப்படியோ அடுத்த ரவுண்டுக்கு எந்தெந்த குழந்தைங்கள்லாம் போகிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக இன்னொரு சூப்பரான சுவாரஸ்யமான விஷயம் அது நான் உங்ககிட்ட சொல்லியாங்க. எங்களுடைய சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் ஆடிஷன்ஸுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஸ்வீட்டான குழந்தைங்களாக இருக்கு. அதுலேயும் சில சில பேர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்குற வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கும் பார்க்க ஆசையாக இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாழ்க்கையில் முத முதையாக இப்போ தான் புத்தளத்தில் வந்து நான் இப்படி பாட்டு ஒன்று பாடியிருக்கேன்.
எங்கேயும் இப்படி பாடி இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த அழகு செல்ல உன் மேல தானே சமைச்சேனே. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே. இந்த அழகு செல்ல உன் மேல தானே சமைச்சேனே. பூ முடிஞ்சி போட்டு வச்சேன் உறவுக்காகத்தான், கண் விழிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். ஜிந்துகா புத்தளம் உடப்புல இருந்து வந்திருக்காங்க, அவங்களோட சாங் கேட்டேன், நல்ல அழகாக பாடியிருக்காங்க அவங்க. நான் நினைக்கிறேன் அவங்களோட உற்கிராமிய பாடலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் இவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்ட சில வேலை அடுத்த சாங்ஸ் செலெக்ஷனாக இருக்கும் பொழுது அவங்களோட இன்னும் ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு புத்தள பாடத்தில் என் மகள் வந்து இப்படி ஒரு பாடலை பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆடியில் செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவர்தான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவர்தான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்னவர்தான். அழகாக சிறப்பாக பாடியிருந்தார் அங்கே. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு குறை பாடு என்னன்னு சொன்னால் அவங்கள பிச் பிரபலமாக இருக்குமோ எனக்கு தெரியலை. உச்ச ஸ்தாயில் போகும்பொழுது அவங்களுடைய வாய்ஸ் வந்து க்ராச் ஆயிடுச்சு. மற்றபடி அவங்களுடைய சிங்கிங் வாய்ஸ் வந்து பாவம் அதனுடைய அந்த சுருதி வாய்ஸில் நல்லா இருந்துச்சு. சொன்ன மாதிரி ஓகே பாடுறாங்க. இந்த கருத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு பார்க்கலாம். புத்தளத்தில் எப்படி ஆடிஷன் நடந்துச்சு, அங்கே யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க எல்லாமே பார்த்து அவங்களுக்கு விஷஸும் பண்ணியாச்சு. அடுத்த லொக்கேஷன் போகலாமா? அடுத்த லொக்கேஷன் வவுனியா. இந்த வவுனியாவில் நடந்த ஆடிஷன்லையும் நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நூற்றுக்கணக்கான குழந்தைகள், திறமையான குழந்தைகள், அவங்களோட பேரண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியரில் தன்னோட குழந்தைகளும் வந்து கால் பதிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு அவங்களோட குழந்தைய ஆயத்தப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வவுனி ஆடிஷனில் வின் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் அடுத்த லெவலில் கடந்து செல்ல போகிறாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லா குழந்தைங்களும் ரெடியா? நோ, குழந்தைகளையும் தாண்டி பேரண்ட்ஸ் ரொம்ப பதற்றமாக ரெடியாக இருப்பீங்க. ரெடியா பாருங்க. பாப்பா பாடும் பாட்டு கேட்டே தலையாட்டு. மை வைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லு பியூட்டிஃபுல்லு, அவளால் லைஃப் ஆயிடுச்சு கலரு புல்லு. டக்கலங்குதப்பா மடக்கலங்குதப்பா, மணி பிடிச்சி இழுக்குதப்பா. கண்ணுக்குள் பொத்தி வைப்பே நெஞ்செல்ல கண்ணனேவா, திதித்ததை ஜதிக்குள் என்னோடு ஆடவா. என்னை கொல்லாதே தள்ளி போகாதே, நெஞ்சை கில்லாதே கண்மணி. சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. ஒரே ஒரு டவுட், நீங்கள் டெம்போக்கு பாடுவீங்களான்னு மட்டும்தான். அதனால மற்றபடி மற்றதெல்லாம் ஓகே. டெம்போக்கு பாடுவீங்களான்னு ஒரு டவுட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுறேன். இவ வந்து வவுனியா ரம்பகுல மகளிர் மகவித்தியத்தில் இவ ரைட்டில் படிக்கிறா. மியூசிக் என்றால் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பா. வீட்டில் எப்போவுமே பாடிக்கொண்டிருப்பா, கம்ப்யூட்டரை போட்டு பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவா, எல்லாம் செய்வா. இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும், அன்னாலை தேடிடும் பாடல் கேட்டாயோ. இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தில் உண்டான கனவிது பலித்திடும், அன்னாலை தேடிடும் பாடல் கேட்டாயோ. டெனிஷா அருமையான பெர்ஃபார்மன், அருமையான பெர்ஃபார்மன். இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. சூப்பர். உங்களுடைய பாடல் தேர்வுகள், அது போன்று நீங்கள் பாடின பாடல் பாடிய விதம், அதில் ஸ்ருதி எல்லாமே எங்களோட டயலாகும் கூட சொல்லுவார் ஸ்ருதி எப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி. அருமையாக இருந்துச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்டட். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாங் பற்றி நான் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுதோ அவரோட பாடுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நம்பினேன் ஓகே இவன் செலக்ட் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போவா
அவள் இன்னும் வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணுவா அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் அது வந்து இதுவரை சாங் வந்து அவள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சில இடங்கள் வந்து அவள் மெலடியில் சில விஷயங்கள் மறந்து போயிருக்கலாம், இல்லாட்டி சில வேளை மெலடி மாறியும் பாடியிருக்கலாம். ஆனால் அந்த விஷயங்களை அவங்க கேட்ச் பண்ணிக்கிட்டு, ஸோ இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணால் ஓகே ஃபைன், அண்டு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக நான் அவையை செலக்ட் பண்ணியிருக்கேன். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. ஆத்தாடி ஆத்தாடி செம்பரத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்கவ. எனது மகள் நல்லா பாடணும், இந்த பாட்டில் ஈடுபடணும், மேலும் மேலும் கடைசி சுற்றுக்கு போக வேணும் என்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கு. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை, உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது நாளெங்கெங்கும் செல்லுமே. ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ. உங்களுடைய குரலுக்கு ஏற்ற மாதிரியான பாடலை செலக்ட் பண்ணி நீங்கள் பாடியிருந்தீங்க. உங்களுடைய பாட்டு மிகவும் அருமையாக இருந்தது. உங்களுடைய அந்த வயசுக்கு இந்த பாட்டு ஓகே. இப்போ இந்த புள்ளை பாடுறா, பிச்சிங் இருக்குது, மெலடி சரியாக இருக்குது. மெலடி சரியாக இருக்குது. அப்போ அடுத்து இவ வந்து க்யூட்டான ஸ்மால் கேர்ள் ராய் அவடையும் பிச்சிங் இருக்கு, நல்லா பிரசன்டேஷன் எல்லாமே இருக்கு. சோங் செலெக்ஷன் மட்டும் அவங்களோட ஃபேமிலி அவங்க அம்மா அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணி சோங் செலெக்ஷன்ல மட்டும் கவனிச்சா அவள் வேறு லெவலுக்கு வருவாள். இந்த தங்கச்சி தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க நல்லா ரொம்ப நல்லா பாடுவாங்க. ரொம்ப நாள் கனவு அவங்களோட. மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. தர்ஷினி நீங்கள் நல்லா பாடுறீங்கம்மா, உங்களுக்கு அழகான குரல் இருக்குது. நாங்கள் என்ன நினைச்சோம்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க. பல்லவி வந்து நல்லா பாடினாங்க. அது சரணத்தில் அங்கேயே கொஞ்சம் சுருதி அப்படி போச்சுது. பாட்டில் இருக்கிற நுணுப்பங்கள், அதனுடைய சங்கதிகள், அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையும் வடிவாக பார்க்கணும். அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அடுத்த சுற்றுல அவங்க அந்த எல்லா விஷயத்தையும் கட் பண்ணி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் செய்ய முடியும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. உச்சரிப்பெல்லாம் அழகாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த தனுஷனை வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கலாம். ஓனவுசிறு வந்திருச்சு, உன்னை தேடி திருப்பி தந்திருச்சு, இது போல ஒரு நாள் நடக்காது இனிமேல், நொடி கூட எட்டி இருக்காது, என்ன விட்டு முன்ன செல்ல நினைக்காது. ஷர்மினி ஷர்மினி ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க, ரொம்ப அழகாக பாடுனீங்க. உங்களுக்கு கஷ்டம் ஆனாலும் ஹெட் வாய்ஸில் போனீங்க, அது நான் வஃபாவோட பேசிக்கொண்டிருந்தோம். ரொம்ப கஷ்டம், அது கொஞ்சம் டக்குன்னு தலைக்கு போட்டாங்க, அங்கே போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் பாடுனீங்க. மற்ற எல்லா பாட்டிலையும் உங்களை என்ன சொல்கிறது, வாய்ஸ் சூப்பராக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் ஒன்று வாய்ஸில் இருக்குது, நான் உங்களை செலக்ட் பண்ணுறேன். அந்த மெலடி பாட்டு வந்து இப்படித்தான் பாடணும் அப்படி என்று தெரிஞ்சுக்கிட்டு பாடினா இன்னும் நல்லா இருக்கும். பட் அவரோட வாய்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் உண்டு, ஒரு இன்னசென்ட் இருக்குது. ஸோ அவள் வந்து மெலடி சாங்ஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணலாம், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்னும் செலக்ட் பண்ணி சாங் செலக்ட் பண்ணி நல்ல நல்ல பாட்டுகளை லிரிக்ஸோட நல்லா பாடமாக்கி அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வெளிக்கிட்டாங்கன்னு சொன்னால் இன்னும் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசில் நீ தான் நினைவிருப்ப, மனசுக்குள்ள காதல மூடி வைக்க முடியல. இவங்களோட பேர் வந்து சமா. இவங்க சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பாடுறது கொஞ்சம் ஊக்கம், அதனால இவங்களோட ஆசையின் மூலமாக தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இவ பிறப்புலேருந்தே கண் பார்வை முற்றாக தெரியாது,
இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு பாடும் திறமை சின்ன பிறப்பிலே இருந்து வந்தது. ஆனால் நன்றாக பாடுவான். நீரெடுத்து அசையிலே நான் வளர்த்தேன் கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியாய் கண்ணீர் விடுவது ஏன் இந்த மானே மான்குயிலே இந்த மனசில என்ன குறை. ஒரு வெள்ளை நிலா கருப்பு நிலா அப்படின்ட்டு ஒரு அழகான பாட்டு நீங்கள் பாடியிருக்கீங்க. உண்மையாகவே நீங்கள் ஒரு டேலண்டடான ஒரு கேர்ள். 10 மாதம் மடியேந்தி பெற்றெடுத்த மகாராணி அந்த வரிகளை கேட்கும் பொழுது எனக்கு அந்த அவங்க பாடுகின்ற பொழுது எனக்கு அது எமோஷனாக இருக்குது. என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ரோய் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்க்கக்குள்ள எனக்கு வேறு ஒன்றும் தோணலை, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மைக்கை பிடிச்சி நான் இப்போ சொல்ல தெரியலை. சூப்பர். நாங்கள் இருக்கோம் இப்போயும் ஜூனியர் சமா எங்களுக்கு எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லும். என்ன சொன்னால் நாங்கள் பல பேர் எங்களுடைய விஷயங்களை செய்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த புள்ள முன்னுக்கு வந்து அந்த மயக்கை பிடிக்கக்குள்ளே இந்த மனசெல்லாம் ஆடி போயிடுது. ஆனால் நாங்கள் யோசிக்கணும், இப்படியான பல திறமைகள் உள்ள பிள்ளைகள் எங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கும் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு அனுப்பினேன்னு சொன்னால் அவட பாடல் திறமையை அவள் வளர்த்து கொள்வா, 12 பேருக்குள்ள அவள் வருவா, வந்து இந்த நாட்டில் அவள் ஒரு நல்ல பாடகியாக வர்றதுக்குரிய சான்ஸ் அவளோட வாய்ஸில் இருக்குது, அவளுடைய மனசில் இருக்குது, அவளுடைய உடம்புலேயே அது இருக்குது, அவரோட பிறப்புலேயே இருக்குது. ஸோ நாங்கள் பார்க்கலாம் 100 பேருக்குள்ளே வந்து அவள் என்ன செய்ய போகிறாங்க. அடுத்ததா நாம பார்க்க போற லொகேஷன் கிளிநொச்சி. கிளிநொச்சியில எப்படி ஆடிஷன்ஸ் நடந்துச்சு, அங்க எப்படியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எந்தெந்த குழந்தைகள் எப்படியெல்லாம் பாடினாங்க, அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, தாயிற்றிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய். எனது மகள் அந்த கரக்கி என்ற ஒரு சொப்பியாளராக்கி கரக்கியில் தனக்கு என்ற பாடலை பாடி தான் இதில் ஒரு செலக்டராக வேண்டுமென்ற ஒரு மனப்பான்மையோடு வெற்றி தோல்வி சகசமாக நினைச்சு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்திருப்பேன் இது கண்கள் நனையும் பாடல் என்னெஞ்சிலுறவின் தேடல் இல்லா செலக்ட் பண்ணுறேன். பிகாஸ் என்னென்னு சொன்னால் அவங்களை ரெண்டு சாங் செலெக்ஷன் எப்படி இருக்குது, பாடின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நானும் செலக்ட் பண்ணுறேன். ரோய் நிதர்சனா குட்டி செலக்டர் நிதர்சனா. உண்மையிலே அவங்க ஒரு நிதர்சனமான வாய்ஸ் தான். அந்த அவங்க பாடுற அந்த ஸ்டைல்ஸ், அந்த அவங்களுடைய அந்த பாட்டின் அந்த கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது அவங்க பாடு. அவங்க உண்மையாக அடுத்தடுத்த ஜோனரில் பல்வேறையான பாடல்கள் எடுத்து பாட வேண்டும், பாடினா தான் அவங்களுடைய டேலண்ட் வெளிப்படும். அதை நான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்றதை நான் எதிர்பார்க்குறேன். நிதான நிதான நிதானமாக யோசித்தாலும் நில்லா நில்லா நில்லாமல் ஓடி யோசித்தாலும் நீதான் மனம் தேடும் மான்பாளன் பூவாய் என ஏந்தும் பூவாளன் நின் மடியின் மணவாளன் என தோன்றுதே. ஃபீமேல் பாடலில் எடுத்ததால் உங்களுக்கு பிச்சிங் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. சில இடங்களில் பிச் பண்ணி கொள்ள இல்லாமல் போனதால் தான் நான் கொஞ்சம் யோசித்தேன். நான் ரோய் ஜட்ஜ் ராய் அண்ட் மனோஜ் என்ன சொல்கிறீங்க, செலக்ட் பண்ணலாம் இல்லையா?
மேல் சாங், மேல் சாங்ஸ் தான் அவர் எடுத்தால் நல்லோன்னு நினைக்கிறேன். சில வேளை அவரோட வாய்ஸுக்கு ஃபீமேல் சாங்ஸ் தான் செட் ஆகுதுன்னா போட்டின்னு வந்தால் எல்லாம் ஓகே தான். ஆனாலும் அவருக்குண்டான செலக்ட் பண்ணி பாடினா அவரும் ஒரு நல்ல லெவலுக்கு வருவார்னு நான் நம்புகிறேன். இந்த மகளின் பேர் கோபிகா. அவள் மியூசிக்கில் கொஞ்சம் ஆர்வமாக செயற்படுவாள். ஸ்கூல் ப்ரோக்ராம்களில் போனால் வெட்டி வெட்டி கொண்டு வருவாள். எல்லாரும் அதே மாதிரி இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார் இதுக்கு வெற்றி பெறுவான்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். கற்பூர பொம்மை ஒன்று கை வீசந்தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று கை வீசந்தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரமானந்தைரம், முத்தேயன் முத்தாரமே சபையரும் பாடல் நீ பாடமா. சூப்பர் சூப்பர். ஆனால் ரொம்ப முக்கியம், அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுவோமா இருந்தால் நீங்கள் எடுக்கிற சாங்ஸ் எல்லாம் முக்கியமாக இருக்கணும், ஒழுங்காக பார்த்துக்கிட்டு அதை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நானும் உங்களை செலக்ட் பண்ணுறேன். அன்பென்ற வகையில் தொடங்கினது வாவ் சூப்பராக இருந்துச்சு, காதுக்கு இனிமையாக. ஆனால் இப்போ நாங்கள் எல்லோரும் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் பார்த்தோம் அந்த பாட்டு அவங்களுக்கு, அவங்க ஒரு அப்படி அதை அனுபவித்து பாடினாங்க. இது மட்டுமே இல்லாமல் அவங்களுடைய அந்த ஒவ்வொரு அசைவுகள் அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் சிறப்பாக பாடினாங்க. அந்த பாட்டினுடைய தன்மை எப்படி இருக்கோ அந்த பாட்டுக்குரிய உண்மையான விஷயங்களை எல்லாத்தையும் சேர்த்து பாடினாங்க. இது இப்படியெல்லாம் இருப்பது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு பாடல்களையும் அவங்கள இந்த விஷயங்களை உள்ளடக்கி பாடணும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நான் இப்போ பாட மாட்டேன், உள்ளே போய் பாடி காட்டுறேன். ஹாய், நான் உதயநகர் மெட்ரோலேருந்து வரேன். நான் எங்கள் அக்கா என்னோட தம்பி இந்த சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். எங்கள் கிளிநொச்சி எங்கள் ஊரில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த முறை எல்லாத்தையும் விட ஸ்பெஷலாக வந்து இங்கே சங்கி சூப்பர் ஸ்டார் வந்தது தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. நாங்கள் அடிப்போம்ன்ற நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், பேச தெரியல. பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். நீங்கள் பாடுகின்ற பொழுது ரொம்ப அனுபவிச்சு பாடுனீங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு சின்ன வயசில் அனுபவிச்சு பாடுறதுன்றது, அந்த விஷயத்தை உள்வாங்கி அனுபவிச்சு பாடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். சரணத்திரியெல்லாம் அந்த ஒரு சில இடங்களை அழுத்தி அந்தந்த இடங்கள் அழுத்தம் கொடுக்கணும், அந்த இடங்களை அழுத்தி பாடணும், அந்த இடத்துல சில விஷயங்கள் ஓப்பனாக பாடணும். அது எல்லாத்தையும் கவனித்து அடுத்த முறை நல்லா பாடுங்க. வாழ்த்துக்கள், உங்களை நான் செலக்ட் பண்ணுறேன். கலையரசனை நான் தேர்ந்தெடுத்து என்னென்னு சொன்னால், அவர் அழகாக பாடுறாரு, அது போன்ற பிச்சிங் எல்லாம் நல்லா இருக்குது. சில சில பிரச்சனைகள் இருக்குது, ஆனாலும் 100 பேருக்குள்ளே வந்தாருண்டா, அவருடைய பிள்ளைகளை திருத்திட்டு வந்தார்னு சொன்னால் 12 பேருக்குள்ளே அவர் வருவார்ன்ற ஒரு நிச்சயமான ஒரு தைரியத்தோடு நான் வர செலக்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பாடின பாட்டுக்கு நிறைய பிள்ளைகள் சரிகள் எல்லாத்தையும் ஜட்ஜஸ் சொல்லி தந்தவன், அதை நான் கேட்டுக்கொண்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பாட்டை கேட்டு பாட சொன்னவன். ஓகே, வினஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போதாப்பா சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மிஸ்ஸிங் மாதிரி. ஓ, வெயிட்டிங் லிஸ்ட். எஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பயத்தோடு இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, யார் யாரெல்லாம் செலக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க எத்தனை குழந்தைகள் செலக்ட் ஆகி உள்ளே போகிறாங்க, யார் யாரெல்லாம் அதில் எலிமினேட் ஆக போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை இப்போது பார்க்கலாம். சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோபுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். மாயம் செய்தாயோ நெஞ்சில் காயம் செய்தாயோ, கொல்ல வந்தாயோ பதில் சொல்ல வந்தாயோ. நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய், தாயே என் மேல் உனக்கென்ன கோபம், கண்ணான கண்ணே என் தெய்வ பண்ணே, கண்ணில் நீ ஊத வேண்டும். நெஞ்சில் மாமலை நெஞ்சில் மாமலை தந்து வானம் கூத்தாட, கொஞ்சம் தாமரை கொஞ்சம் தாமரை வந்து எங்கும் பூத்தாட. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று, இதுவரை இது போலே நானும் இல்லையே,
கடல் அலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று முழுகிடவனதும் பின்வாங்கவில்லையே. சப்பு நோக்கி கப்பு அழகிட்டு ஐரோத்து மத்து சனி கப்பு அழகிட்டு இத்தியாய சிந்து சனி கப்பு அழகிட்டு ஜல்லியா ஆத்து ஜல்லியா ஜாரிக்கு கலியா பாட்டு நீங்க சூப்பரா பாடுனீங்க. எங்கேயே மூமெண்ட் இல்ல நின்ற இடத்துல, ஆனா டைமிங் அப்படியே டைமிங்ல பாடுனீங்க. எல்லாரும் பேசிக்கணும். உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல போடலாம்னா நான் யோசனை உங்களுக்கு சொல்கிறேன். வஃபா, எங்களோட எல்லாத்துடைய ஒருங்கிணைத்த முடிவு, நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க, ஆனால் கிரேட் வெயிட்டிங் லிஸ்ட். சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா தெரியாத ஆனந்தம், தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு, மூணு பேரும் ஒன்றுதானே, அம்மாவுக்கு கண்ணுதானே, ஒன்னா விளையாடலாம். நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், இந்த மூச்சே உனக்குள்ளும் உண்டு, வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம், நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. சுரஸ்தானங்கள் அந்த நிற்கிற இடங்கள் வந்து தான் பிரச்சனையாக இருக்குது. அதை வந்து அவங்களுக்கு சரியான டீச்சிங் இல்லாததால் அப்படி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அதை கச் பண்ணுவாங்க, நாங்கள் சொல்லி கொடுத்து அதை கச் பண்ணுறக்கூடிய டேலண்ட் அவங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மூணு பேருடைய வாக்கு அவங்களுக்கு இருக்கிறதால அவங்கள வெயிட்டிங்ல நானும் போடுறதுக்கு ஒத்துக்கொள்ளும். ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் மாறி மாறி நாம் போகும்போதும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் பட்டு, கிளிநொச்சியிலையும் ரொம்ப க்யூட்டான நிறைய குழந்தைங்க இந்த ஆடிஷன்ஸில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட மழலை மொழியை கேட்குறதே வா சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகு. அவங்களோட அந்த க்யூட்னஸ் தனி அழகு, அந்த தனி ஒரு அழகை எல்லாருமா சேர்ந்து இப்போ ரசிக்க போகிறோம், பார்க்கலாம். கிரிக்கெட்டு விழுந்த செவிக்கெட்டு உன்னை நானும் பார்த்ததாலே ஆனே நேடக்கவுட்டு, என் நாக்கு என் மூக்கு என் பல்லு என் கண்ணு என் ரசாத்தி, சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் கொண்ட குழந்தைகள் விளையாட்டுத்தனமான மழலை மொழி பேசிக்கிட்டு விளையாட்டாவே சில பேர் வந்திருந்தாங்க. ஸோ இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களையும் எங்களோட நிகழ்ச்சியில் பார்த்துருந்தோம். இதையும் தாண்டி இந்த குழந்தைகளை இவ்வளோ தூரம் ஊக்குவிச்சு கூட்டிட்டு வந்த எங்களுடைய இந்த பேரண்ட்ஸுக்கும் இந்த நிகழ்ச்சியின் டீம் லீடர்ஸ் ஆகிய எங்களுடைய சக்தியின் முத்துக்களுக்கும் நன்றிகளை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் இந்த லொக்கேஷன்ஸில் எப்படி எப்படியெல்லாம் ஆடிஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு எல்லாருமே காத்திருப்பீங்க. அந்தந்த லொக்கேஷன்ஸோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் சக்தியின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல்.